வணக்கம் வணக்கம் நான் இன்னைக்கு என்ன பண்ற ஸ்பெஷல் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா குடல் பிரியாணி போட்டி குழம்பு நம்ம மர்ம மாஸ்டர் போய் ஆட்டு தொட்டில போய் குடல் வாங்கி வந்திருக்காரு இன்னைக்கு சரி எல்லாரும் வழக்கமா தொடம்பு குச்சி உள்ள விட்டு திருப்பி அலசுவாங்க நாங்க ஒரு வித்தியாசமா பண்ண போறோம் பாருங்க எப்படியாண்ணா ஆமா இப்ப இந்த குடலை வந்து இப்படி ஓபன் பண்ணிக்கிறோம் தண்ணி ஃபர்ஸ்ட்ல ஓபன் பண்ணி விட்டு இப்படி குடிக்கணும் இப்படி பிடிச்சி ஓபன் பண்ணா ஓட்டு போயிருக்கு ஆமா தண்ணி வந்து எங்க போகுது இப்போ அதில் வர போர்ஸில் வந்து அழுக்கில் வெளியில் ஃப்ரெஷ்ஷாக வெளியே வந்து இந்த பாருங்க இருவா நான் வெளியே விட்டு வருதா அதான் உடந்தா ஆமாம் நமக்கு அருமையாக கிளியர் ஆகிடும் இப்போ நமக்கு தண்ணியில் அலைச்சிட்டோம் அலைச்சிட்டு திருப்பி வந்து உப்பு மஞ்சள்லாம் போட்டு விட்டோம்னா கெடாமல் இருக்கும் உடல் எப்படி வித்தியாசமாக கிளீன் பண்ணுற காட்டுறதுக்கான நம்ம இங்கே வந்துருக்கோம் ஆமாம் ஆமாம் மஞ்சள் தூள் போகிறது இந்த ஸ்மெல்லில் மாறிடும் அதனால தான் உப்பு வந்து அது உள்ள இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துரும் அது போட்டிக்கு மைந்தூள் போடுறோம் போட்டிக்கும் போட்டியா ஆமா ஆமா அலசிட்டோம்னாக்கா கிளியர் ஆயிடும் வேகப்படும் போது வந்து லைட்டா கொஞ்சம் சுண்ணாம்பு போடுவாங்க அந்த அழுக்கெல்லாம் எடுத்துரும் மொத்தம் நாலு டைம் அஞ்சு டைம் அலைச்சதுக்கு வந்து அஞ்சே கூடாது நாலு வாட்டி அஞ்சு வாட்டி ஆறு வாட்டி கூட அலைச்சலாம் எல்லாம் சுத்தம் பண்ணி ஒரு நாலஞ்சு தடவை கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம் இப்போ ஒரு ஆவி காட்டி அவிச்சிடுறோம் அவிச்சிட்டோம்னா அந்த அழுக்குலாம் வெளியில போயிடும் கொஞ்சம் நஞ்சம் தாக்கா வடிக்க போயிடும் என்னண்ணா இதா ஆட்டு போட்டிதா அந்த ஆட்டு போட்டி குழம்புக்கு கொதிக்க வைக்க போறேண்ணா தேவை வைக்க போறேண்ணா ஓகே நான் குடல் பிரியாணி போட்டி குழம்புனா முதல் முதலாக செக்கெண்ணெய் செக்கெண்ணெய் ஆமாம் ஓகே வாசனை பொருட்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சி பூ சின்ன வெங்காயம் நாட்டு தக்காளி மிளகாத்தூள் தயிர் கல்லுப்பு அவிச்சு வச்ச குடல் இஞ்சி பச்சை மிளகாய் பாஸ்மதி ரைஸ் லெமன் புதினா கொத்தமல்லி தோல் உரிச்ச பூண்டு கொஞ்சம் போட்டுக்கிறாங்க கூட அடுப்பத்தை வச்சலாமா கண்டிப்பாண்ணா என்ன ஊற்ற போகிறோம் செக்கெண்ணு ஒரு கிலோ அரிசிக்கு எவ்வளோ ஊற்றுறது 200 ml நம்ம 8 கிலோவுக்கு வந்து 1.5 லிட்டர் ஊற்ற ஊற்ற போகிறோம் என்னென்ன ஊற்றுறீங்க செக்கெண்ணெய் தானே என்னென்னா கல்லெண்ணெய் 8 கிலோவுக்கு தேவையானது தாளிப்புக்கு போடுறோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் என்னண்ணா இன்னைக்கு ஸ்பெஷல் சின்ன வெங்காயம் ஆமாம் இன்னைக்கு ஸ்பெஷலாக சின்ன வெங்காயம் தான் அதனால் சின்ன வெங்காயம் போட்டு வரோம் 1 கிலோவுக்கு 250 கிராம் ஒரு கிலோவுக்கு இவ்வளவுதான் உப்பு போடணும் 8 கிலோ போடுறோம் இல்லையா 8 கை போடணும் 2 3 வெங்காயம் வதக்கிறதுக்கு அதான் 1 கிலோவுக்கு ஒரு 5 மிளகாய் அளவுக்கு போடுறோம் அதனால வந்து 8 கிலோ அரிசிக்கு 2 கிலோ தக்காளி போட்டா போடும் இஞ்சி பூண்டு வீட்டுல அரிசி எடுத்துட்டு வந்தது போட்டு இவ்வளவு தான் போடணும் 8 கிலோ இஞ்சி பூண்டு தான் 8 கிலோவுக்கு இந்த கப்பை அளவு 2.5 போட்டுக்கிறோம் 2 போட்டு இப்போ அரை போடுறோம் 8 கிலோவுக்கு 200 கிராம் பிரியாணி மசாலா போடுறோம் சரி நான் பிரியாணி மசாலா 1 கிலோ போடணும்ண்ணா 20 கிராம் போடணும் இப்போ தனி மிளகாய் தூள் போடுறீங்கண்ணா ஆமாம் எவ்வளோ நான் 1 கிலோவுக்கு வந்து 20 கிராம் மிளகாய் தூள் போடுறோம் 8 கிலோவுக்கு வந்து 1 கிலோவுக்கு வந்து ஒரு பழம் ஊற்றணும் அப்ப 8 கிலோவுக்கு 8 பழம் ஊத்துறமா சார் ஊத்தப்படுறா 10 ml 1 கிலோவுக்கு அப்ப வந்து நம்ம 8 கிலோ ஊத்துறோமா அதனால வந்து 1 லிட்டர் 1 லிட்டர் தயிர் ஊற்றணும் ஆமாம்
புதினா மல்லி அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா போட்டுနေ இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா இறக்கணும் அப்ப போட்டமா கொஞ்சம் கொஞ்சமா போடுறா அதுக்கு அடுத்து கொஞ்சம் அங்க அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் அப்பனா தான் அதோட எந்த பாத்திரத்தால அலக்கறீங்களோ அந்த பாத்திரத்தால ஒன்றரை தண்ணி ஊத்தணும் இல்ல ஒன்னு இருக்குனா இல்ல வந்து ஒன்றரை ஊத்தணும் தண்ணி ஒண்ணுக்கு ஒன்றரை அவ்வளவுதான் போடுறா அரிசி போறனா நல்லா குடி வந்துட்டா நல்லா கொதிக்குதா அரிசி போறியா போடலாம் பா दम पोटला मा हाँ इन्हें मरुम मासे दम पोटला मा वोटिंग क्यों बोल रखे हैं बोल रहा है बुदा यार पागल बोल रहा है ये बड़ी औरों निके नल्ला औरों लो नल्ला औरों मा ये जो नल्ला पनींगे नंबी के रिक्त बच्चे येरो नुम्सा इसा यार नल्ला मना ये बड़ी अंदर के समय आंधी का ना सेहर ना यहाँ ना कोटले का ना कोटले हल देर हल बिरयानी ला हाँ आधा लस जोरिंग बोल के जोर उन कोटलों बना रहे देरिया आम ना बिरयानी गुड़े सेंधर ना कोटल ला रुम्बा बंदर चिना गुड़े बिरयानी बिरोना इधर देर दे बस साइड इधर देर दे ना ये तो काट रंबर அது பார் பிரியாணி அரிசி ஒண்ணா தேடா இதான் பெரிய வித்தியாசமா விதவிதமா டிசைன் டிசைனா மாடல் மாடலா பாக்கணும்னாக்கா கேகே புட்டன் டிராவல் கேகே புட்டன் டிராவல் கேகே புட்டன் டிராவல் ஓகேலா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க Facebookல பேஜ் இருக்கு ஃபாலோ பண்ணுங்க